நாம் நம்முடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களை மன்னிக்க பழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த 10 வருஷத்தில் எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி செய்யலை, ஏன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருந்திருக்குமே என்பதாக ஒரு வார்த்தையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னதில்லை. எனவே நிச்சயமாக நாமும் அந்த தன்மை நமக்குள்ளே வாங்கிக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திட்டினது கிடையாது, யாரையும் வெறுத்தது கிடையாது, எல்லோரோடும் அன்பாக முஹப்பத்தாக தன்மையாக வாழ்ந்துட்டு போனாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், எனக்கு அப்போ சின்ன வயசு, ரசூல்லாக்கு பிடிக்காத சில விஷயங்கள் கூட நான் செய்வேன், அப்படி இருந்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒருபோதும் திட்டியது கிடையாது என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே நாமும் நம்முடைய மனைவி மக்களை, நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சொந்தங்களை மன்னிக்க பழக வேண்டும். அவர்களோடு நல்ல வாழுகிற ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.